சொன்னாங்க. புறமண்டா என்ன தெரியுமா தோழர்களே? நீ பேசினால் உள்ளதைத்தான் பேசுகிறாய், பேசினால் உன்னுடைய சகோதரன் வெறுப்பானே அதை பேசுவது. சஹாபாக்கள் கேட்டார்கள், யார் ரசூலல்லாஹ், நாம் பேசக்கூடிய விஷயம் அவரிடத்தில் இருந்தாலுமா? சொன்னாங்க சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ பேசக்கூடிய விஷயம் இருந்தால்தான் புறம், நீ பேசுற விஷயம் இருந்தால்தான் புறம். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா, சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் கட்டை என்பதை நபி அவர்களுக்கு முன்னாலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால சொன்ன நேரம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஃபியாவை பற்றி நீ புறம் பேசிவிட்டாய், நீ பேசின வார்த்தை கடலோடு கலந்தால் கடல் கூட மாசுபட்டு விடும், நாட்டமாகிவிடும். ஆயிஷா சுபஹானம், உண்மையிலே கட்டையானவர்களை பார்த்துத்தான் கட்டை என்றார்கள் சொல்லப்படும் நேரத்தில் சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா இருக்கிற அந்த இடத்துல. இதுதான் புறம். நாங்க என்ன இல்லாததையா சொன்னோம்? நாங்க என்ன தவறு செய்யாததையா சொன்னோம்? நாங்க என்ன பார்க்காததையா சொன்னோம்? அதை சொல்றதுதான் புறம் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தெரியும், மாயிதுல் அஸ்லமி ரழியல்லாஹு அன்ஹு அவங்க விபச்சார குற்றத்துக்கு குற்றத்துக்குள்ளே வந்து அவர்கள் ரஜும் செய்யப்பட போகிறார்கள், கல்லெறிஞ்சு கொல்லப்பட போகிறார்கள். அந்த சஹாபி கல்லெறிஞ்சு கொல்லப்படும் போது அங்கே இருந்த ரெண்டு பேரு வித்தியாசமாக பேசுகிறார்கள், இந்த மாயிஸ் மறைத்திருந்தால் அல்லாஹ்வுக்கு மட்டும் தௌபா செஞ்சிருந்தா அல்லாஹ் மன்னிச்சிருப்பானே, இப்படி ஒரு நாய்க்கு கல்லடிச்சு கொல்லப்படுற மாதிரி இவர் கொல்லப்பட்டிருக்க தேவையில்லை என்று சொன்னதோட அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்கள் இருவரையும் அழைத்தார்கள், இங்க வாங்க ரெண்டு பேரும், இங்க வாங்க ரெண்டு பேரும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இந்த இடத்திலே ஒன்றை உணர்த்துகிறேன், நீங்கள் புறம் பேசுபவர்கள் பாவியாக இருந்தாலும் அவர் தௌபா செய்திருக்கலாம், அந்த நேரம் அவருடைய தரம் அல்லாஹ் ஒருவனை அறிவார். அதனால் யாரையும் பற்றி புறம் பேசிவிட வேண்டாம். இந்த நாவு நாளை மறுமையில் பிடிக்கப்படும், அந்த வார்த்தை பதிவு செய்யப்படும். மாயிஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரஜும் செய்யப்பட்டு கொல்லப்பட்டு விட்டார்கள். அந்த ரெண்டு பேரும் பேசுறாங்க, இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டாங்க, கூப்பிட்டு சொன்னாங்க, மானில் துமா மின் இர்தி அகீக்கும் ஆனிஃபன் ஹிய அஷத்து மின் அக்லி ஹாதிஹி அல்மைதா. ஒரு சத்த பிராணி ஒரு கழுதை எடுத்துக்கொண்டு வந்து சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த சகோதரர் விஷயத்துல நீங்க ரெண்டு பேரும் பேசுறீங்களே, இது இந்த மிருகத்தை தின்றதை விட மோசம். சுபஹானல்லாஹ், மீன் கடைக்கு போனா கூட கேட்கிறது, இன்றைக்கு வந்த சுட சுட மீனான்னு கேட்கிறவர், இன்றைக்கு வந்த மீனா, பிரிட்ஜ்ல உள்ள பீஃப் எல்லாம் செட் ஆகாது, சுட சுட இருக்கணும், காலையில் அறுத்து அறுத்து இறைச்சில நாங்க சாப்பிட ஆசை. அல்லாஹ் அக்பர், இப்படி நாங்க ஆசைப்படுறோம், நாங்க செத்த பிராணியை திண்டு கொண்டு இருக்கிறோம் என்றத புறம் பேசக்கூடியவர்கள் உணரக்கூடாதா? புறம் பேசக்கூடிய உணரக்கூடாதா? நாளை மறுமையில செத்த பிணமா கொண்டு வந்து வைக்க போறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், தின்றதுக்கு தயாரா? இது எதால வந்த விளைவு? நாவு பயப்படணும் சகோதரர்களே, பயப்படணும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னஹுல் ஆன் ஃபீ அன்ஹாரில் ஜன்னத்தி யன்ஹமிசு ஃபீஹா. நீங்க புறம் பேசினீங்களே, மாயிஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொர்க்க நதியிலே குளித்துக் கொண்டிருக்கிறார், நீஞ்சு கொண்டிருக்கிறார்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு. யார் தரம் யாருக்கும் தெரியாது, அல்லாஹ் மட்டும் அறிந்தார். எனவே யாரையும் பத்தி பேசுற ரைட்ஸ் உரிமை எனக்கும் இல்ல, உங்க யாருக்கும் இல்ல, அல்லாஹ் யாருக்கும் கொடுக்கல, யாருக்கும் கொடுக்கல. எனவே அல்லாஹ்வை நாவுடைய விஷயத்தில் பயந்து கொள்ளும். அல்லாஹ் இந்த நாவால வந்த ஒவ்வொரு வார்த்தையும் நாளை மறுமையில் நிச்சயமாக கணக்கு காட்டவிருக்கிறான். பயந்து பயந்து நானும் நீங்களும் பேசக்கூடிய வார்த்தைகளை பேச வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், ஒரு மனிதன் ஒரு வார்த்தை பேசுகிறான், அது அல்லாஹ் விரும்பும் வார்த்தையாக இருந்தால் அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரியவனாக அல்லாஹ் நாளை மறுமையிலே அந்த மனிதனை எடுத்துக் கொள்கிறார். நல்ல வார்த்தை பேசுகிறார், நாவால வார வார்த்தை நல்ல வார்த்தை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்குரிய வார்த்தை,
குரான ஓதுறாரு, திக்ர செய்யறாரு, சலவாத் சொல்றாரு, ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறாரு, பிரிஞ்சு போன ரெண்டு குடும்பத்தை சேர்த்து வைக்கிறாரு, கணவன் மனைவிக்கு மத்தியில் இணக்கத்தை சேர்த்து இணக்கத்தை வைக்கிறாரு, ரெண்டு நண்பர்களுக்கு மத்தியில இணக்கத்தை உண்டு பண்றாரு, ரெண்டு வியாபாரிகளுக்கு மத்தியில முருகல் இணக்கத்தை உண்டு பண்றாரு. இந்த அல்லாஹ் விரும்பும் கபூல் செய்யும் இந்த வார்த்தையை கொண்டு, இந்த நாவால உண்டான அந்த செயலை கொண்டு, அந்த சொல்லின் மூலமாக அல்லாஹ் தன்னுடைய பொருத்தத்தை, தன்னுடைய ருதாவை அந்த மனிதனுக்கு மறுமையில் கொடுக்கிறான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதே போல ஒரு மனிதன் தன்னுடைய நாவினால் அல்லாஹ் வெறுக்கும் ஒரு வார்த்தையை பேசினால், நாளை மறுமையிலே அல்லாஹ் அந்த மனிதனை வெறுப்பு கொண்டு நரகத்திலே தூக்கி வீசுவான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பயப்பட வேண்டுமா இல்லையா? நாவை நானும் நீங்கள் நினைத்தபடி நாவினால் பேச முடியுமா? பேச முடியாது. ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது எமக்கு. நாமெல்லாம் வழிகாட்டப்பட்டவர்கள், எமக்கென்ற ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது. அந்த கட்டுப்பாட்டை மீறிவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுக்கு கூட உதாரணம் சொன்னார்கள். ஈமான் யார்? முஃமின். அல்லாஹ்வை நம்பியவர் யார்? ஆகிராவை நம்பியவர் யார்? அதை இரண்டையும் நம்புவருடைய அடையாளம் என்ன தெரியுமா? மன் கான யுஃமின் பில்லாஹ் வல் யௌமில் ஆகிர் ஃபலியகுல் கைரன் அவ் லியஸ்முத். யார் அல்லாஹ்வை மறுமை நம்பி இருக்கிறாரோ, ஈமான் கொண்டிருக்கிறாரோ, அவர் பேசினால் நல்லதை பேசட்டும், அல்லது மௌனமாக இருக்கட்டும், அல்லது மௌனமாக இருக்கட்டும். பேசுறதுக்கு நல்லது இல்லையா? பொத்திரணும் வாயே, அங்கதான் நல்ல வெற்றி வச்சிருக்கிறார். பேசுறதுக்கு உண்டு இல்லையா? சும்மா இல்லாத பொல்லாத பேசக்கூடாது. இன்றைக்கு தலைப்பு இல்லாததுக்கு தலைப்பு உருவாக்குற ஒரு மஜ்லிஸுக்கு போனா தலைப்பு இல்ல, போக்குல குந்தினா, கடையில குந்தினா, எங்கேயாவது ஒரு இடத்துல பாபர்ல குந்தி பாபர் கிட்ட போனா, அங்க போனா, இங்க போனா, வெயிட்டிங்ல இருக்கணும், பத்து பேர் இருக்கிறாங்க டாக்டர் கிட்ட போனா, நல்லா கதைக்கிற தலைப்பு இல்லாததுக்கே கதைக்கிற, எடுத்தெடுத்து போட்டு கதைக்கிற, பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் நாம் பிடிக்கப்படுவோம். சகோதரர்களே, முஹாஜர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வஇன்னா லமுஆஹிதூன் பிமா நதகல்லம் பி. இந்த நாவை கொண்டு எவைகளை எல்லாம் பேசுகிறோமோ இதனால் நாம் குற்றம் பிடிக்கப்படுவோமா? நாவால பேசக்கூடியவைகளுக்கு நாம் குற்றம் பிடிக்கப்படுவோமா யா ரசூலல்லாஹ்? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தகிலத்துக உம்முக்கு யா முஆத், முஆதே உன்னுடைய தாய் உன்னை இழக்கட்டும். இது அரபியர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, இது ஒரு பதுவாவல்ல. முஆதே பல் யகுப்பன் நாஸ் பின்னார் அலா மனாகிரியும் இல்லா ஹசாயிது அல்சிரத்தையும், மக்கள் முகம் குப்பர நரகத்திலே வீசப்படுவதற்கு காரணமே இந்த நாவுதான் சொன்னார். நரகத்திலே மக்கள் முகம் குப்பர வீசப்படுறதுக்கு காரணமே இந்த நாவுதான் என்று சொன்னார்கள். புறம் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் இட்டு கட்டல் செய்யாத ஒரு குற்றம். சுபஹானல்லாஹ், இன்றைக்கு சமூகத்திலே பரவி இருக்கக்கூடிய மிக பெரும் ஒரு பாவம், நாவால உண்டாகக்கூடிய பாவம், இட்டு கட்டல், அபாண்டம், அல் இஃப்க், அல் புஹ்தான். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய கோபத்தை கிளறும் விஷயங்களிலே, அல்லாஹ்வுடைய கோபம் வானத்திலும் பூமியிலிருந்தும் வெளியாகும் விஷயமிலே அவசரமாக உண்டாக்கிடுவார். ஆனால் ஒரு சுப செய்தி,